हाय फ्रेंड्स कैरेट अलवा एप्ली ईसिया सेलांगरद पाकला अदुक्कु मुन्नाडी और अन्पान वेंडुगोल नम्म चैनल मुदल मुरयाग वीडियो पाकर नन्बर्गल वीडियो के कील वर रेड कलर सब्सक्राइब बटन क्लिक पन्न मरंदरादींग अदे पोल बेल आइकॉन क्लिक पन्नी आल कुड़क मरंदरादींग अप्पदा नम्म चैनल पोड़ एल्ला न्यू वीडियोसुम उड़ने उंगल वंद सेरों। हाय फ्रेंड्स इन्नैक्कु नम्म एव्वलो ईसिया प्रेशर कुकर कैरट अलवा पड़ेद अभी पाकपो अद्क न्रेशान कैरटा ये ना इतमी कैरट और कोत कैरट् मेल तोल पे इंब पील पड़ी एल इेरटो तोले इतमी और पीलर वे नम इी पील पड़ो इप्पो ना ओरु किलो कैरटेयुम नल्ला पील पन्नी एडुत्ताच्चु इप्पो इदे नम्म वंदु तुरुरदुल नल्ला तुरुविक्किरलाम ना एल्ला कैरटेयुम इप्पो तोल नीक्कियाच्चु एल्ला कैरटेयुम तोल नीक्किट्टु इप्पो इंद तुरुरद वच्चु नल्ला तुरुविक्कलाम चिन्ना साइज़ल दान तुरुवणुम्नु ओन्नुम् इल्ल कोंजम पेरिय साइज़ावुम तुरुविक्कलाम उंगलुक्कु एप्पडी साइज़ वेणुमो नींग अदु मादिरि तुरुविक्किरुंग इंद मादिरि नम्म तोल नीक्कुन इदेल्लाथैयुम इदु मादिरि नल्ला इप्पडि तुरुविक्किरलाम कैरट ना इत सईज पू मारे त्रिविकन एल कैरटे त्रिविएकटाच इंब अरे वूड़प कुर सूडा इंब अर कप नटर नटद ना और अंजुला ஒன்னு ரெண்டா இடிச்சு வச்சிருக்கேன் காளி வெதை மட்டும் நசுங்கினா போதும் பவுடர் ஆக தேவையில்லை இதில ஏலக்காய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம துருவி வச்சிருக்க கேரட்டுகளை இதில சேர்த்துக்குவோம் இப்போ எல்லா கேரட்டையும் नेयில போட்டாச்சு நல்ல இந்த நெய்யிலேயே வதங்கற அளவுக்கு இந்த கேரட்டை நல்ல நெய்யில பிரட்டி விடணும் நெய்யில நல்ல கேரட் வதங்கணும் பச்சை வாட போற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல கிளறி விடணும் நெய் ஏலக்காய் கேரட் எல்லாம் சேர்ந்து ஒன்னோட ஒன்னு இப்பவே फ्लेवर நல்ல கமகமான்னு இருக்கு இப்போ நல்லா வதங்கிருச்சு கேரட் பச்சை வாட போற அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில 2 கப் பால் சேர்த்துக்குவோம் நல்லா காச்சி ஆற வச்ச பால் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன் இப்போ 2 கப் பால் விட்டு நம்ம குக்கரை 2 விசில் விடுற அளவுக்கு வச்சிருவோம் இப்போ பால் விட்டுக்குறோம் இதில இன்னொரு கப் பால் விட்டுக்குறோம் नल्ला केलरी विडुवोम इप्पो 2 कप पाल विट्टाच्चु नम्म कुक्करै मूडी 2 विसिल वर्रदु मारी विट्टुवोम कुक्करोड विसिल एल्लाम अडंगिरुच्चु इप्पो तोरंदु पार्क्कलाम नल्ला वेंदिरुक्कु पाल्लये 2 विसिल कैरट नल्ला पाल्ले वेंदिरुच्चु इप्पो इदिल नम्म 2 कप सक्करे सेर्त्तुक्कलाम एर्कनवे कैरट कोंजम स्वीटा दान इरुक्कुम अदिल कोंजम इनिप्पु तन्मै इरुक्कुरनाल नम्म 2 कप चीनी सेर्त्तुक्कलाम इंद मादिरि कप्ल ना 2 कप चीनी सेर्त्तुक्करेन இன்னொரு கப் சீனி சேர்த்துக்கறேன் இப்போ நல்லா கிளறி விடலாம்
சக்கரை கரையும் போது கொஞ்சம் தண்ணியாக தான் வரும். இன்னும் நம்ம மீதி காய்ச்சி ஆற வச்சுருக்க இன்னும் 2 கப் பால் இருக்குது, அதையும் சேர்த்துக்கிடுவோம். மீதி இருக்கிற இன்னும் 2 கப் பால் சேர்த்துக்கலாம். சர்க்கரை மறுபடி 2 கப் பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த பால் நல்லா வத்துற வரைக்கும் இந்த கேரட் நல்லா வேகணும். இந்த பால் நல்லா வத்தி வரும்போது நம்ம 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறோம். நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பாதாம் வறுத்து எடுத்துக்கிடுவோம். நெய் சூடானதும் இந்த முந்திரி பருப்பு அதில் போட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம இந்த முந்திரி பருப்பையும் பாதாமையும் இதில் சேர்த்துக்கிடுவோம். உலர் திராட்சை கூட சேர்த்துக்கலாம். நான் பாதாமும் முந்திரியும் சேர்த்துருக்கேன். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடலாம். நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கிடலாம். இப்போ பால் கேரட்டோடு சேர்ந்து நல்லா வெந்து வத்தி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கிடுவோம். நான் 2 ஸ்பூன் பால் பவுடர் எடுத்திருக்கேன். நான் எவ்ரிடேயோட பால் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் மில்க் மேடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பாலோடு சேர்ந்து கேரட் நல்லா வெந்து நம்ம கேரட் அல்வா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி பாதாமை நம்ம இதில் தூவிக்கலாம். முந்திரி பாதாம் தூவியாச்சு, நல்லா கிளறி விட்டுக்கலாம். சூப்பராக அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. பாருங்கள், நம்ம ரெடி பண்ண கேரட் அல்வா எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்கிற ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறுபடியும் இதை விட ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன்.